இல்லை நல்லதாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பேஸ் பண்ணி அவங்களுக்கு தான் தெரியும் நல்லதாக பார்த்தா நல்லது தப்பாக பார்த்தா தப்பு. அவள் தான் நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறா இல்லையா, அதை எல்லாமே ஏற்றுக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய ஹீரோ இறங்கி வந்து நடிக்கிறது பெரிய விஷயம். பிடிச்ச சீவம் படமே நல்லா தான் இருக்குது, எதுவுமே போருன்னு இல்லை, நார்மலாக போயிட்டுருக்கு. மற்றபடி அதில் எதுவுமே இல்லை. அதில் என்னென்னா எல்லாம் ஒன்றா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, யாரும் தூண்டி விட்டாலும் இது பண்ணக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும், மனுஷன்றது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வராங்க. மற்றபடி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படம் நல்லாயிருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்லை பார்த்தது இல்லை, இப்போ இதில் நல்லா இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அவர் மூஸ் மெயின் பார்த்திங்கன்னா ஃபேமிலி படம், வேறு எதுவுமே அன்வான்டான சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஜென்ரலாக எல்லாருமே பார்க்கலாம், ரசிக்கலாம். லாஸ்ட் டைம் ரஜினிகாந்த் பந்தனை விட இது நல்லா இருக்கு, ஆனால் ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாகவும் இருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இந்த ஆக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்ய ராஜேஷ் வந்து இது ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம்பா. நல்லா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பற்றி இல்லைப்பா, ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கப்பா, நான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரஜினி கேரக்டர் மாசு நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பார்க்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எந்த மதம் மாற்றலாம் இல்லை, எல்லாம் ஒரே மக்கள், எல்லாம் ஒரே இது, நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்குங்க. என்ன சொல்ல வரனா, இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க படத்தில். எல்லா சீனுமே நல்லா இருக்கு. இவர் எப்படி பண்ணிருக்காரு, ரஜினி சார் கேரக்டர் எப்படி? ஆ, நல்லா பக்காவா பண்ணிருக்காரு. ஆமா, அந்த விஷயம் இந்து முஸ்லீம் விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆ, ரெண்டு பண்ணிருக்காங்க, கரெக்டா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ரஜினி சார் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு, அதுக்காக தான் படம் எடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரஜினியோட ஓவர் டைலாக் சூப்பராக இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. அருமையாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு சார், உண்மையில நல்ல படம்.